ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்ணும்போது பண்ணக்கூடிய சாதாரண டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட்டை எப்படி பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பல இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உடனே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான மூன்று அப்ளிகேஷனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் ப்ளே ஸ்டோரில் எமோஜிகோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண எமோஜிகோ எமோஜி ஆர்ட் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். எமோஜியால் கிரியேட் பண்ண பல டெக்ஸ்ட்டை டீஃபால்ட்டாக இந்த அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபன், அனிமல்ஸ், மெசேஜஸ், ஃபிங்கர்ஸ் போன்ற பல கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாகவே சென்ட் பண்ண முடியும். ஷேர் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற வாட்ஸ்அப் சிம்பிளை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். டைரெக்டாக நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணாவே போதும், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான காண்டாக்டை செலக்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை நடுவில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அதை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். இதை போன்றே சாதாரண டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக எமோஜியால் கிரியேட் பண்ண டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணுறதுக்காக எமோஜிகோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் ஆர்ட் ஃபோக்கஸ் என் ஃபில்டர். இந்த அப்ளிகேஷனோட ஐக்கானை நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இது போல தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரையும் நம்மளுடைய டெக்ஸ்ட்டை டிசைன் பண்ணி இமேஜ் ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணுறது போல் இருக்கும். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த இமேஜுக்கு தேவையான பேக்ரவுண்டை நம்ம மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ்லேயும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளைனாக ஒரே கலராக வேண்டும் பேக்ரவுண்ட் அப்படின்னாலும் அதையும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன்லேயே நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்காக இப்போ ஒரு இமேஜை நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன்லேயே டீஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற பேக்ரவுண்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன். உங்களோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ண அப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற பல ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்டோட ஸ்டைல், கலர், ஷேடோ, சைஸ் இது போன்ற பல ஆப்ஷன்ஸை மாற்றிக்க முடியும். உங்களுக்கு தேவையானதை போல் கிரியேட் பண்ண அப்புறம் கரெக்டான பிளேஸில் அதை பிளேஸ் பண்ணிடுங்க. ஸ்டிக்கர்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு சில ஸ்டிக்கர்ஸை நான் ஆட் பண்ணுறேன். இதுலேயே நம்மளுடைய ஃபோட்டோஸ் ஆல்சோ ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம தான் இதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, அதற்போல தான் இமேஜும் வரும். மேலேயே சேவ் ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சேவ் பண்ணிவிட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அல்லது டைரெக்டாக ஷேரும் பண்ணிக்கலாம். இதை போலவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சதை போல் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஈஸியாகவே நேம் ஆர்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் எமோட்டிகான்ஸ். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சின்ன அப்ளிகேஷன் தான். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பல கேட்டகரியில் டெக்ஸ்டால் கிரியேட் பண்ண எமோஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக காப்பி டு கிளிப்போர்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் காப்பி ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதை சென்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை போலவே பல இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு மாஸ் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.